தமிழில் பேசும் அனைத்து தமிழர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நீலத்திமிங்கலத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். தமிழில் நீலத்திமிங்கலம் என்பது கடல் பாலூற்றி வகையைச் சேர்ந்த உயிரினமாகும். அளவு மற்றும் எடையின்படி இதுவே உலகிலுள்ள மிகப்பெரிய விலங்காகும். இது சராசரியாக 80 முதல் 100 அடி வரை நீளம் கொண்டது. இது மிகவும் பெரிய உயிரினம் என்பதால் இதன் நிறையை சராசரியாக கணக்கிட இயலாது. எனினும் சாதாரணமாக 100 அடி நீளமான நீலத்திமிங்கலத்தின் எடை சராசரியாக 180 டன் அளவில் இருக்கும் என கணித்திருக்கிறார்கள். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட நீலத்திமிங்கலத்தின் அதிகபட்ச எடை 173 டன். இது மெலிந்த உடல் அமைப்பை கொண்டிருப்பதுடன் இதன் தலைப்பகுதி மட்டமானதாக காணப்படும். நீலத்திமிங்கலம் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 3600 கிலோ உணவை உட்கொள்கிறது. 1700களில் கடலில் சுமார் 350,000 நீலத்திமிங்கலங்கள் இருந்தன. ஆனால் தற்போது வெறும் 50,000 முதல் 20,000 நீலத்திமிங்கலங்களே உள்ளன. உலகில் எல்லா கடல்களிலும் இவை வசிக்கும். தனியாகவோ சின்ன கூட்டமாகவோ வலம் வரும். சராசரியாக 80 முதல் 90 வருடங்கள் வாழும். 25 முதல் 32 மீட்டர் நீளம் இருக்கும் இவற்றின் தோல் நீளம் கலந்த சாம்பல் நிறமாக இருக்கும். ஒரு தடவை ஒரு குட்டி மட்டுமே ஈனும். பிறக்கும் போதே அந்த குட்டி 2 டன் எடை இருக்கும். வருடா வருடம் 91 கிலோ எடை கூடிக்கொண்டே இருக்கும். இதன் குட்டி பிறந்ததிலிருந்து முதல் 7 மாதங்கள் வரை நாள் ஒன்றுக்கு சுமார் 400 லிட்டர் பாலை குடிக்கும். 200 டன் எடை வளரும். நாள் ஒன்றுக்கு 1.5 மில்லியன் கலோரி சத்து இதற்கு தேவைப்படும். ஒரு வயது உடைய ஆண் திமிங்கலத்தை விட பெண் திமிங்கலம் அதிக நீளம் கொண்டுள்ளது. இதன் நுரையுரல் 5000 லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அளவிற்கு பெரியது. இதயம் 600 கிலோ எடை இருக்கும். அதாவது ஒரு சிறிய கார் அளவுக்கு இருக்கும். இதன் இரத்த குழாய்கள் ஒரு மனிதன் நீந்தி செல்லும் அளவு இருக்கும். இதன் நாக்கு மட்டும் 3 டன் எடை இருக்கும். நீரை உறிஞ்சி ஊதும் பொழுது 30 அடி தூரம் பீச்சு அடிக்கும். கிரில் என்ற கடல்வாழ் உயிரினங்களை இவை விரும்பி சாப்பிடும். முதிர்ச்சி அடைந்த திமிங்கலங்கள் நாள் ஒன்றுக்கு 4 முதல் 8 டன் கிரில்களை உட்கொள்ளும். இவற்றுக்கு இரைகளை பிடிக்க ஆச்சரியமான அமைப்புகள் இருக்கின்றன. கடலில் உள்ள சின்ன சின்ன இரைகளை கூட இவற்றின் வாயில் இருக்கும் புளின் என்ற சல்லடை போன்ற அமைப்பினால் வடிகட்டி பிடித்துவிடும். இவற்றின் கொழுப்புக்காகவும் எண்ணெய்க்காகவும் மனிதர்களால் வேட்டையாடப்பட்டு வருகின்றன. ஏறத்தாழ இந்த இனமே அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. இவற்றின் பாதுகாப்புக்காக 1966 சர்வதேச திமிங்கல அமைப்பு உருவாக்கப்பட்டது. நீலத்திமிங்கலம் பாட்டு பாடும். அவை தனது குட்டிகளுடன் இருக்கும் பொழுதும் இனச்சேர்க்கையின் போதும் பாட்டு பாடும். அதிகபட்சமாக ஒரு திமிங்கலம் 6 நிமிடங்கள் வரை பாடியுள்ளது. மனிதனை தவிர பாட்டு பாடக்கூடிய ஒரே உயிரினம் இவைதான். திமிங்கலத்தின் தொண்டை பகுதி மிகவும் சிறியது. அதனால் ஒரு கூடைப்பந்து அளவில் உள்ள உணவை கூட விழுங்க முடியாது. இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல.